என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா. என்னடா ஜாலியாக பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி பாடுற வீடியோ கிடையாதுங்க, சூப்பரான ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை தான். எங்கள் மாடித்தோட்டம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி முடக்கத்தான் கீரை ஹெல்த்தியாக பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த முடக்கத்தான் கீரையில் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லோ கலரில் இருக்கிற இலைகள், தண்டு, சீடு இருக்கும், அதுவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். நான் இன்னைக்கு முடக்கத்தான் கீரை துவையல் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. முடக்கு அறுத்தான்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. முடக்கு வரதுக்கெல்லாம் சிறந்த வழி நிவாரணம். இப்போ இது தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, கல்லுப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் வறுத்து இது கூட வந்து நம்ம சேர்த்த போகிற ஐட்டங்க. முடக்கத்தான் கீரை நான் இங்கே தோட்டத்துலேயே வந்தது, நான் பறித்து நல்லா கழுவி நீட்டாக வச்சுருக்கேன். நிறைய தடவை கழுவிக்கோங்க. அப்புறம் இது கூட வந்து வெறுமையார்த்தா இது வந்து கசப்பு இருக்கிறதுனால இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைக்க போகிறேன். இவ்வளோதான். இதெல்லாமே வந்து வறுத்து இது கூட இந்த கீரை வகைகளை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இதுவும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க. வகை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாய் வச்சது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது கூட நான் உளுந்து, கடலைப்பருப்பு, உப்பு இந்த மூணையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். ஃபைனலாக நான் தேங்காவும் ஒரு குட்டி சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறேன். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீன் கலரில் மணமாக சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக கை கால் வலி இருக்காது, உடல் அசதி இருக்காது. வயசானவங்க குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக நல்ல மருந்தாகும். ஸோ மிஸ் பண்ணாமல் கொடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான சட்னி. வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டில் பண்ணி கொடுங்க. கை கால் வலிக்கு ரொம்ப நல்ல சிறந்த நிவாரணி. ஸோ இது வந்து தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஃப்ரைடேஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.